வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே நம் கடந்த இரண்டு வகுப்புகளில் கைப்பயிற்சி கால் பயிற்சி பார்த்தோம் இப்போ அடுத்த ஒரு அற்புதமான பயிற்சி மனிதனுடைய ஆயுளை அபரிதமாக நீட்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சியை இப்போ நம்ம வந்து செய்ய இருக்கின்றோம் இந்த பயிற்சியும் வந்து ஏழு நிலைகளில் செய்ய போகிறோம் முதல் இரண்டு நிலைகள் இந்த பயிற்சி வந்து வஜ்ராசன நிலையில் இருக்கும் அடுத்த ஐந்து நிலைகள் வந்து சுகாசன நிலையில் இந்த பயிற்சி நம்ம வந்து செய்ய போகிறோம் இந்த முதல் இரண்டு நிலைகள் குரு அவர்கள் வஜ்ராசன நிலையில் கொடுக்குறார் அடுத்த ஐந்து நிலைகள் சுகாசன நிலையில் நமக்கு இந்த பயிற்சி வந்து குரு அவர்கள் கொடுக்குறார் இந்த வஜ்ராசன நிலையில் ரெண்டு பயிற்சி ஏன் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வஜ்ராச நிலையில் இருந்துக்கிட்டு நிலை ஒன்று நிலை இரண்டு இது ரெண்டுத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிலை ஒன்றில் சின்முத்திரையையும் நிலை ரெண்டில் ஆதிமுத்திரைங்கிற ரெண்டு முத்திரையை வந்து பயன்படுத்துகிறார் குரு அவர்கள் இப்போ இந்த ரெண்டு முத்திரையை பயன்படுத்தி இந்த பயிற்சியை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ முதல்ல பார்க்க போகிறோம் இப்போ நிலை ஒன்று இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம் சின்முத்திரை அந்த இடுப்பு ஆரம்பிக்கின்ற பகுதி இடுப்பு கரெக்டாக அந்த இடுப்பு பகுதி தொடைப்பகுதி அந்த இடத்துல நேராக உள்ள சின்முத்திரை வச்சிடணும் மிச்சம் மூன்று விரல்கள் நேராக முட்டி கால் முட்டியை நோக்கி இந்த மூன்று விரல்கள் நேராக அப்படி இருக்கணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது இப்போ மூச்சை எடுத்து வச்சுக்கிட்டு மூச்சை விட்டுக்கிட்டு ஐயா கீழே போக போகிறாரு திருப்பி மேலே எழுந்துக்க போகிறாரு மூச்சை எடுத்துக்கிட்டு அப்படி போகும்பொழுது இந்த நடு விரல் அவருடைய தொடையினுடைய நடு பகுதியிலே அழுத்தும் பொழுது ஆமைக்காலம் அப்படிங்கிற ஒரு வர்ம புள்ளி அந்த இடத்துல வந்து இயக்கம் பெறும் அந்த ஆமைக்காலம் வந்து இயக்கம் பெறும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்ல வந்து இன்சுலின் குறைபாடு உள்ளவர்களுக்கு ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் இந்த நிலையில் இந்த பயிற்சி செய்வது இப்போ இந்த நிலை ஒன்றில் இப்போ பார்க்க போகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ரெண்டு நிலைகள் முதல் ரெண்டு நிலைகள் மூன்று பகுதிகளுக்கு ஆற்றலை கொடுக்கிறது ஒன்று டயப்ராம் என்று சொல்லக்கூடிய உதிர விதானம் அங்கிருந்து தான் ஆற்றலை கொடுக்கறது இந்த மூச்சுக்கு இந்த நுரையல் பயிற்சிக்கு ரெண்டாவதாக கணையத்தை ஊக்குவிக்கிறது மூன்றாவதாக பித்தப்பையை ஊக்குவிக்கிறது இப்போ மூன்று நன்மைகள் இந்த பயிற்சியில் வந்து குரு அவர்கள் கொடுக்குறாரு இப்போ நிலை ஒன்று பார்க்க போகிறோம் பாருங்க இப்போ கீழே இறங்கும் பொழுது கரெக்டாக அந்த நடுவிரல் அந்த ஆமை காலத்தை தான் அழுத்தம் இப்போ மூச்சை எழுத்து வச்சிருக்கிறாரு மூச்சை விட்டுக்கிட்டே கீழே இறங்குவார் பிரீத்தா பிரீத்தின் Breathe in, breathe in, breathe in, breathe in, in. பிரீத்தா பிரீத்தின் வாழ்க வளம் இப்படி நல்லா ஆழ்ந்த மூச்சு டீப்பு பிரீத்தி இந்த பயிற்சியில் பண்ணணும் அப்படி பண்ணும் பொழுது அந்த ஆமை காலத்தையும் ஆக்டிவேட் பண்ணுதுப்போ டயஃப்ராமையும் ஆக்டிவேட் பண்ணுது பித்தப்பையும் ஊக்குவிக்குது இந்த பயிற்சியில் இப்போது நிலை ரெண்டு இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம் இந்த நிலை ரெண்டு பார்த்திங்கன்னா ஆதி முத்திரைன்னு சொல்லுவோம் சுண்ட விரலுக்கு கீழே கட்டை விரலை போட்டு இப்படி அழுத்திக்கணும் கைகளை இப்படி மூடிக்கணும் நீங்கள் ஒன்றும் இல்லை பொதுவாகவே இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கைகளை இப்போ சுண்ட வரலுக்குள்ளே கட்டை விரலை வச்சுக்கிட்டு இப்படி அழுத்திக்கிட்டு ரெண்டு கை அப்படி இதே மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு கைகள்லேயும் ஒரு கண்களை மூடிக்கிட்டு ஒரு ரெ ஒரு நிமிடமோ ரெண்டு நிமிடமும் நீங்கள் அப்படியே அமர்ந்துருங்க சும்மா அமர்ந்துருங்க கவனத்தை அந்த இடத்துல வச்சு பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷத்துலேயே இருதயத்தினுடைய துடிப்பு இந்த இடத்துல உங்களுக்கு உள்ளங்கையில் அந்த கட்டவரல் வச்சு அழுத்திருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த உணர்வு கிடைக்கும் அப்போ அந்த நுரையீரலுக்கும் இருதயமும் சீராக இயங்குவதற்கு உண்டான ஒரு பயிற்சி ஆதிமுத்திரை இதனுடைய இன்னொரு நன்மை இருக்குது அது என்னங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஆதிமுத்திரையை வச்சுக்கிட்டார் கைகளை இந்த கைகளை இந்த பொசிஷனில் வச்சுக்கிட்டு இப்போ அடிமயத்தில் வச்சுக்கணும்ப்போ இப்போ இப்படி அடிமயத்தில் இந்த கையை வச்ச உடனே இப்போ சிறுகுடலும் பெருகுடலும் இப்போ நம்ம மேலே வந்துருச்சுப்போ இப்போ மேலே வந்த உடனே இதில் பாருங்கள் அபரிதமான சில முக்கியமான வர்ம புள்ளிகள் இயக்கம் பெறுகிறது இப்போ அது வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி வந்து ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த கணயம் பித்தப்பை டயப்ராம் இது இல்லாமல் இந்த ஆதிமுத்துரை இங்கே வச்சுட்டு செய்யும் பொழுது பெண்களுக்கு என்ன அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் இப்போ இந்த பயிற்சியில் வந்து நல்லா மூச்சை இழுத்து வச்சுக்கோங்க மூச்சை விட்டுக்கொண்டு ீத்தின் பிரீத்தீத்தின் இது மாதிரி அவர் மூச்சை விட்டுக்கொண்டே குனிவதும் நிம்புறுவதும் செய்யும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அடிவயிற்று பகுதியில் ஒரு ஆதிமுத்திரை முத்திரை வைக்கிறார் பார்த்தீங்கன்னா அந்த நேவல் பாயிண்ட்டு கீழே நாபிக்கு கீழே தொப்புளுக்கு கீழே ரெண்டு கைகளையும் இப்படி வச்சு அழுத்தும் போது தொப்புலேருந்து இரண்டு விடக்கடை கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்லிடை காலம்னு ஒரு வர்மம் இருக்குது அதுலேருந்து ஒரு நாலு விறர்கடை கீழே பார்த்திங்கன்னா சிறுநீர் காலம்னு இருக்குது வளமூர்த்தி காலம் இடமூர்த்தி காலம்னு இரண்டு பக்கவாட்டுகள் இருக்குது அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கைகளை வச்சு நல்லா அழுத்திட்டு பண்ணும்போது ஆண்களுக்கு தண்டு வர்மமும் பெண்களுக்கு குடுக்க வர்மம் கூட இயக்கம் பெறும் நல்லா குணிஞ்சு அவர் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க அந்த நாலு பாயிண்ட்ஸும் நம்ம பெண்களுக்கு ஒன்றுமே கால் பயிற்சியில் சொன்ன மாதிரி மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் ஃபைப்ராய்டு இருக்கவங்களுக்கு அங்கே தான் பிசிஓடி ஃபைப்ராய்டு பிசிஓஎஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல தான் வருமம் கொடுப்பாங்க அந்த இடத்துல வருமம் கொடுக்கும்போது ஃபைப்ராய்டு வந்து திரும்பவும் மீண்டும் அது வளராம அதோடைய சைஸு அதோடைய என்ன சொல்கிறது வளர்ச்சி வந்து அதிகமாகாமல் இருக்கிற நிலையிலேயே நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியும் ஏன்னா அந்த ஃபைப்ராய்டு வளர வளர தான் அது கட்டி பெருசாகி புற்றுநோய் கட்டியாக கூட மாற வாய்ப்புகள் இருக்கும் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்போ நம்ம ஆரம்பத்திலேயே ஃபைப்ராய்ட் இருக்கிறது தெரிஞ்சு இந்த பயிற்சியை பண்ணாங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக பண்ணும்போது அந்த ஃபைப்ராய்டை வளர விடாமல் சின்னதாக வைக்க முடியும் அறுவை சிகிச்சை லெவலுக்கு போகாமல் நான் தடுத்துக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இருரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு இது நல்ல ஒரு சிறந்த பயிற்சி கர்ப்பப்பையை நல்லா இயக்கும் ரெண்டு பக்கம் ஓவம் கர்ப்பப்பை கரெக்டாக அந்த இடத்துல இருக்கிறதால அந்த ஆதிமுத்திரை வச்சு செய்யும்போது நீர் கட்டிகள் இது நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி ஆனால் மூச்சு பயிற்சியோட கூடவே நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அழுத்திட்டு பண்ணும்போது பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகளும் அதே மாதிரி குறிப்பாக ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்டு பிரச்சனைகள் தீரும் ஏன்னா ப்ராஸ்டேட் கிளாண்டு வயசாக இருக்கணும் நம்ம சொன்ன வீக் ஆகிடும் யூரின் அடிக்கடி சிறுநீரம் அடிக்கடி கழிக்கிற மாதிரிலாம் இருக்கும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கூட இதில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு நல்ல ஒரு சிறந்த பயிற்சியாக இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக அந்த உதிரப்போக்கு அதிகமான உதிரப்போக்கு மெனோபஸ் சார்ந்த பிரச்சனைகள் ப்ரீ மெனோபஸ் அந்த மாதிரி இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் இர்ரெகுலர் பீரியடை நல்லா சீக்கிரம் குணப்படுத்தும் இந்த பயிற்சி அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பயிற்சி அது மாதிரி குணிஞ்சு போது அப்டமன் நல்லா இயங்கும் ஏன்னா இறைப்பை சிறுகுடல் பெருகுடல் இருக்குது அதுக்கு பின்பக்கமாக தான் கணையமும் கல்லீரல் பித்தப்பை இருக்குது இப்போ நல்லா வயிறு அழுத்தி பண்ணும்போது இந்த பெருகுடல் சிறுகுடல் போய் அதை ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த க மண்ணீரல் கல்லீரல் பித்தப்பையில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் நல்லா சுரக்கிறதுக்கும் விட்டமினை நல்லா சரி பண்ணுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் அங்கே சுரக்கக்கூடிய என்சைம்ஸ் நல்லா சுரக்கிறதுக்கும் இன்சுலின் சொன்னாங்க இல்லையா சின்முத்திரை வச்சு பண்ணும்போது அந்த ஆமைக்காலம் இயக்கப்பட்டு இன்சுலின் நல்லா சுரக்கும் இப்படி கணையத்தை நல்லா ஊக்குவிக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் நீரழிவு நோய் உள்ளவர்களுக்கும் இது சிறந்த பயிற்சியாக அமையும் அந்த நிலை இந்த ரெண்டு பயிற்சியுமே ரொம்ப சிறப்பான பயிற்சி இப்போ இதை பற்றிய விளக்கங்களை வந்து ஐயா அவங்களுக்கு கொடுப்பாங்க இப்போ வாழ்க வலமுடன் இப்போ குறிப்பா பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அபரிதமான நன்மைகளை பார்த்த அந்த இடத்துல ஆண்களுக்கும் ப்ராஸ்ட்ரெட் க்ளாண்டு இப்பெல்லாம் வந்து ஐம்பது வயதுலயே வந்து ப்ராஸ்ட்ரட் க்ளாண்டு வீக் ஆயிடுது ஆண்களுக்கெல்லாம் எல்லாம் அதனால வந்து அவங்களுக்கு இரவுல வந்து தூக்கம் வந்து கெடுகிறது அதிகப்படியாக சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வருகிறது அப்போ இந்த பயிற்சியை சரியான முறையில் செய்யும் பொழுது அதிலிருந்து நமக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மகரிஷி ஏன் இந்த இடத்துல ஆதிமுத்திரையை வைக்கிறார் ஒன்று நுரையீரலுக்கு இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா வயிற்றிலே காற்றை உள்ளே செல்லாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை இந்த ஆதிமுத்திரை இப்போது ரெண்டு கைகளை ஆதிமுத்திரையில வச்சார் இந்த ஐயா ஆதி முத்திரையில் வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு கைகளை மூடிக்கிட்டு அந்த அடி அடிவயத்தில் வச்சாச்சுப்போ இப்போ வச்ச அடி வயிற்றில் இப்படி வச்ச உடனே சிறுகுடல் பெருகுடல் மேலே தூக்கிடும் இப்போது ஒரு இடத்துல ஒரு பொருள் இருக்கிறது அந்த இடத்துலருந்து அந்த பொருளை எடுத்த உடனே அந்த இடத்துல ஒரு வெற்றிடம் வந்துடும் இப்போ இந்த சேர் இருக்குது இந்த சேர் வந்து இப்போது வெற்றிடமாக இருக்குது இப்போ இந்த சேரில் வந்து உட்கார்றாங்க இப்போ இவங்க வந்து உட்கார்ந்த உடனே அங்கே இருக்கிற காற்று வெளியில் வந்துடும் திருப்பி இவங்க உட்காந்துறாங்க திருப்பி எழுந்த உடனே அந்த இடத்துல வெற்றிடத்தில் காற்று வந்துடும் இப்போது இந்த உடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை மாதிரி இது வந்து வெளி அதிகமாக இருந்தது உடனே காற்று வெளியில் போயிடுச்சு நம்ம உடம்புக்குள்ள காற்று உள்ளே புகுகின்ற இடம் காற்று வெளியேறுகின்ற இடம் மூன்று ஓட்டைகள் தான் ஒன்று வந்து மூக்கு மற்றொன்று வாய் மூன்றாவதாக ஆசன வாய் இப்போ மூணுமே சின்ன சின்ன ஓட்டை இப்போ இப்படி வச்சு அழுத்தின உடனே சிறு பெருகுடலும் இப்போ மேலே வந்துருச்சு இந்த நிலையில் இருந்துட்டு ஒரு ஐந்து முறை ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுறார் அவர் முடித்த உடனே கைகள் அங்கேருந்து எடுத்த உடனே இந்த சிறுகுடலும் பெருகுடலும் அந்த இடத்துக்கு திரும்ப போய் உட்காரணும் அப்படி உட்காரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே வெற்றிடத்தில் காற்று போயிடும் இது போய் அங்கே போய் அழுத்தி 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 மெதுவாக அழுத்தி பொழுது உள்ளே இருக்கிற காற்று ஏன்னா மூன்று வழிகள் சின்ன சின்ன வழியாக இருக்கிறதுனால காற்று போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் சில வினாடிகள் அந்த வினாடி வரைக்கும் ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அடிவயத்தில் ஒரு இறுக்கம் தெரியும் சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்களுக்கு என்ன தப்புன்னு கேட்டிங்கன்னா ஆதிமுத்திரையை சரியான முறையில் வச்சுட்டு இந்த பயிற்சியை நம்ம செய்துட்டோம்னா இப்போ கேஸ் லாக்கிங் பாயிண்ட் அந்த இடம் வந்து இப்போ சிறு குடல் மேல மேலே தூக்கியாச்சு அந்த இடத்துல காற்று உள்ளே போகாது பயிற்சி அழகாக முடித்த உடனே கைகளை எடுத்த உடனே சிறுகுடலும் பெருகுடலும் அந்த இடத்துல போய் அழகாக போய் அப்படியே வந்து அமர்ந்து விடும் இப்போ மகரிஷி இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு சிறு துன்பம் கூட வரக்கூடாது அந்த நிலையில் இந்த பயிற்சி வந்து குரு அவர்கள் நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் இப்போ முதல் ரெண்டு நிலையில் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இந்த முதல் இரண்டு நிலைகள் நம்ம முதல்லையே சொன்ன மாதிரி உதிர விதானத்திற்கான முக்கிய பயிற்சி இரண்டு கூடுதல் நன்மைகள் வந்து கணையத்திற்கும் பித்தப்பைக்கும் இப்போ சுகாசனத்தில் உட்காரணும் வஜ்ராசனத்திலிருந்து சுகாசனத்திற்கு வரும் பொழுது ஆண்கள் வலது பக்கமாக அமர வேண்டும் ஹைட்ரசல் இரண்யா போன்ற பிரச்சனைகள் வராமல் பாதுகாப்பு பெண்கள் இடது பக்கமாக இறங்க வேண்டும் தொடை இடது பக்கமாக இறக்கணும் கர்ப்பப்பைக்கு ஓவரிக்கு வந்து ஒரு பாதுகாப்பு ஆயுளை நீட்டிக்கும் இது வந்து ஒரு முறை இப்போது நிலை மூன்று இப்போ நம்ம வந்து செய்ய போகிறோம் நிலை மூன்று வலது கையை உள்ளங்கையை இந்த நாபி தொப்புள்ள வந்து இந்த இடத்துல வந்து இப்போ அழுத்தி வச்சுக்கிறோம் இப்போ இப்போ இந்த இடத்துல அழுத்தி வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் இந்த இடத்துல இப்படி அழுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அன்னக்காலம் சடப்பிழர் வர்மம்ன்ற ரெண்டு முக்கியமான வர்ம புள்ளிகள் அந்த இடத்துல இருக்கிறது அந்த இடத்துல கை வச்சு இப்படி அழுத்தும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா நாபி அதாவது உணவை சப்த தாதுக்களாக சரியான முறையிலே மாற்றக்கூடிய இடம் அந்த இடம் ஒன்று ரெண்டாவது இப்போ நம்ம பண்ணுறது வந்து பிராணனுக்கான பயிற்சி இந்த பிராணன் என்பது உடலிலே வந்து சூடு அப்போ அந்த சூடு அந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த சூட்டை வந்து சமன்படுத்துகின்ற நாடி அந்த இடத்துல இப்போ அதனால தான் அந்த இடத்துல கையை நம்ம இப்படி வச்சுக்கிறோம் அந்த ரெண்டு வர்மா பாயிண்ட்டை பிடிக்கிறோம் இப்போது இடது கை என்ன பண்ணுறோம் பாருங்கள் நுரையீரலை இந்த இடத்துல இப்படி அழுத்திக்கிறோம் இந்த கைகள் நல்லா அப்படி காது வரைக்கும் வராமல் இப்படி வச்சுக்கிறோம் நுரையீரலை இப்படி அழுத்திக்கணும் இந்த நுரையீரலை இப்படி அழுத்திக்கும் பொழுது இங்கே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த ரிஸ்ட்டு இருக்குது பாருங்கள் நம்ம கையினுடைய ரிஸ்ட்டு இந்த ரிஸ்ட்டு படுகின்ற இடம் இந்த இடத்துக்கு இந்த இடத்துல தான் வந்து கூம்பு வர்மம் அப்படின்னு ஒரு வர்மா பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கிறது கூம்பு என்றால் இருதயம் என்று பொருள் இப்போ அந்த கூம்பு வர்மத்தையும் அழுத்துகிறோம் இப்போ இந்த மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நுரையீரல் மற்றும் இருதயத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கறது மகரிஷி எப்படி டெக்னிக் கொடுக்குறாரு பாருங்க ஏன் காது வரைக்கும் நம்ம கையேற்றும் போய் வைக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு சந்தேகங்கள் வரும் அப்போ இந்த கூம்பு வர்மத்தை நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் ஒன்று இப்போ அந்த கூம்பு வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் இப்போது ஐந்து ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடுங்கய்யா த்ரீ இப்ப அப்படியே கைகளை மாத்திரம் இப்போ இப்போ இப்ப இடது கையை வந்து அந்த நாபில தொப்புளில் வச்சுக்கிறோம் இப்போ வலது கையை வந்து இந்த நுரை வலது நுரையரில் அழுத்துறோம் இப்போ பாருங்கள் நீங்கள் எந்த ரெண்டு கை எந்த இடத்துல வச்சாலும் இந்த காதறி வச்சாலும் இந்த கை அழுத்துகின்ற இடம் பார்த்திங்கன்னா வலது கை இடது கை ரெண்டுமே வந்து அந்த ஒரே கூம்பு ஒருமத்தை தான் வந்து அழுத்தோம் நீங்கள் நல்லா உணர முடியும் அதை வந்து இப்போ இந்த நிலையில் ஐந்து மூச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபா இப்போ இந்த நிலை மூன்று நான்கு இந்த ரெண்டு நிலை நம்ம செய்தோம் இல்லையா இந்த நிலை மூன்று நான்கு இந்த ரெண்டு நிலை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நுரையீரலுக்கு பின்பகுதிக்கு ஆற்றலை அதிகரித்து கொடுக்கிறது இப்போ நிலை ஐந்து செய்ய போகிறோம் இந்த நிலை ஐந்து செய்யும் பொழுது இப்போ பாருங்கள் ரெண்டு நுரையீரலையும் ஒன்றா சேர்த்து வந்து இப்படி அழுத்துறோம் இங்கே ஒரு கேள்வி வரும் வலது கையை மேலே வைக்கிறதுக்கு முன்னாடி இடது கையை நான் மேலே வைக்கலாமே அப்படின்னு யாராவது கேள்வி கேட்பாங்க அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு விடை இடது கையை நீங்கள் மேலே வச்சிங்கன்னா ஒரு நுரையீரலை தான் உங்களால் வந்து அழுத்தம் கொடுக்க முடியும் இதே வலது கையை மேலே வச்சிங்கன்னா ரெண்டு நுரையீரலுக்கு அழுத்தத்தை கொடுக்க முடியும் நுரையீரலை அழுத்திக்கலையா இப்போது ரெண்டு நுரையீரலையும் சேர்த்து அழுத்திக்கிறோம் இப்போ ஐந்து மூச்சு விடுறோம் ஒ த்ரீ ஃபோ ரைட் இந்த நிலை ஐந்து செய்தம் பாருங்கள் இப்போ இந்த நிலை ஐந்து செய்யும் பொழுது இந்த நுரையீரலினுடைய அடிப்பகுதி இப்போ இந்த அடிப்பகுதி இதை வந்து நல்ல பலத்தை கொடுத்துருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க நிலை ஒன்று இரண்டு உதிர விதானம் நிலை மூன்று நான்கு நுரையீரலினுடைய பின்பகுதி நிலை ஐந்து நுரையீரலினுடைய அடிப்பகுதியை இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இப்போ நிலை ஆறு இந்த நிலை ஆறு வந்து ரெண்டு கைகளை வந்து காத காதை வந்து பொத்திக்கிறோம் அப்படி உள்ளங்கைகள் காதை பொத்தி இருக்கணும் பின் கைகள் வந்து கரெக்டாக அந்த விரல்களை போய் இப்படி போய் வந்து பிடிக்கணும் பின் கைகள் வந்து இப்போ நான் பிடிக்கிறேன் பாருங்கள் அந்த கைகளை வந்து இந்த கைகள் வந்து இந்த அழுத்துகின்ற இடம் இந்த பிடரிக்காலம்னு இங்கே ஒரு பல்லம் இருக்கும் அந்த காலம் பள்ளத்தை அப்படி அழுத்திக்கணும் அதுக்கு இந்த ரெண்டு ஆள்காட்டி விரல் இணையாது இந்த ரெண்டு ஆள்காட்டி விரல் படுகின்ற இடம்தான் அடுத்த உயிர் அடங்கள் ஏழாவது உயிரடங்கள் பொற்சை அடங்கள்ன்னு ஒரு உயிரடங்கள் இருக்குது இந்த காலம் அழுத்துகின்ற இடம் அது பேர் பிடரி வர்மம் அப்படின்னு பேர் அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம அப்படி அழுத்திக்கிறோம் காதை நல்லா அப்படி வந்து மூடிக்கிறோம் இப்போ வந்து ஐந்து மூச்சு இப்போ வந்து பண்ண போகிறாங்க ஐந்து மூச்சு பண்ண போகிறாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபேவ் வாழ்க வளமுடன் இப்போ பாருங்கள் இந்த பிடரி காலத்தை அழுத்தும் பொழுது என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா கைகிட இருக்கட்டிங்கா இந்த காலத்தை அழுத்தும் பொழுது பெண்களுக்கு கர்ப்பப்பை ஓவரி மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் ஆண்களுக்கு அவர்களுடைய விந்துவானது அதிகமாக வெளியேறுவது தடுக்கப்படும் அந்த பாயிண்ட் அழுத்தும் பொழுது இது வந்து மல்டிபிள் அட்வான்டேஜ் இந்த பயிற்சி அதுக்கு கீழே அந்த கை வைக்கிற பாருங்கள் ரெண்டு ஆள்காட்டி விரல் தொடுகின்ற இடம் அந்த இடம் தான் வந்து பொற்சை அடங்கள்னு ஏழாவது உயிர் அடங்கள் இப்போ சில பேர் சொல்கிறாங்க பாருங்கள் வீட்டில் வந்து வயசானவங்க யாராவது பாத்ரூமில் வழுக்கி விழுந்துருவாங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க பாத்ரூமில் பின்மண்டை தான் தாங்கிச்சு தரையில் ஆனால் ரத்தம் எதுவுமே வரலை ஆனால் உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த பொற்சை அடங்கள்ல டச் ஆகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ அந்த உயிர் அடங்கல்களில் ஒரு விபத்து ஏற்பட்டாலோ யாராவது தாக்கினாலோ தற்செயலாக நாமே கீழே விழுந்தாலோ இந்த உயிர் அடங்கல்கள் பத்து உயிரடங்கல்களில் எந்த இடத்துல வந்து ஒரு அதிர்வு ஏற்பட்டாலோ ஒரு தாக்குதல் ஏற்பட்டாலோ அவர்கள் சுயநினைவை எழுந்து மரணத்தை நோக்கி போவார்கள் வர்மம் தெரிந்த ஒரு வர்மானியர் இந்த பத்து உயிரடங்கல்களையும் அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பார் அப்படி அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்த உயிர் எந்த அடங்கல்ல வந்து ஸ்டக்காக இருக்கோ மீண்டும் எழுச்சி பெற்று சுயநினைவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான அடங்கல்கள் இந்த உடம்பில் இருக்கு அந்த பத்து உயிரடங்கல்களையும் எவர் ஒருவர் குருவனுடைய உடற்பயிற்சியை தினமும் செய்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய உடலில் உள்ள இந்த பத்து உயிரடங்களையும் அவங்களே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறாங்க இயக்கிக் கொள்கிறார்கள் அதான் இந்த பயிற்சியினுடைய சிறப்பு சரி இப்போ இந்த ஆறாவது நிலையை பார்த்தோம் இல்லையா இந்த ஆறாவது நிலை செய்யும் பொழுது நுரையீரலினுடைய நடுப்பகுதி இப்போ நடுப்பகுதி நல்லா ஆற்றல் வந்து போச்சு நுரையீரலுடைய நடுப்பகுதிக்கு இப்போது அபரீத்தமான ஆற்றல் கிடச்சிருக்கு இப்போ இப்போது ஏழாவது நிலை இப்போது செய்ய போகிறோம் ரெண்டு கைகள் எப்படி கண்கள் எப்படி மூடிக்கப் போகிறோம் இதுவும் அதே மாதிரி தான் ஏன் வலது கையை மேலே வைக்கிறோம் இடது கையை மேலே வச்சால் அந்த அழுத்தம் நமக்கு பிடிபட்டு வராது வலது கையை மேலே வைக்கும்போது தான் சரியான அழுத்தம் நமக்கு வந்து கிடைக்கும் ஏன் இங்க அழுத்தம் வைக்கிறோம் ஒரு காரணமும் அதுக்கு இருக்கிறது இப்போ இந்த நிலையில் ரெண்டு கைகள் வச்சுக்கிட்டு இப்போ ஐந்து முறை ஆழ்ந்த மூச்சு ஒன் டூ த்ரீ வாழ்க வளம் இப்போது இந்த ஏழாவது நிலை மூச்சை இப்படி கண்களை மூடிக்கொண்டு இந்த பயிற்சி செய்யும் பொழுது மேல் பகுதி இப்போ மேல் பகுதிக்கு ஆற்றல் கிடைக்கிறது இப்போ பார்த்திங்கன்னா ஏழு நிலைகளில் அந்த பயிற்சியை நம்ம செய்தோம் உதரவிதானம் நிலை ஒன்று இரண்டு நிலை மூன்று நான்கு நுரையீரலினுடைய பின்பகுதிகள் நிலை ஐந்து நுரையீரலினுடைய அடிப்பகுதி நிலை ஆறு நுரையீரலினுடைய நடுப்பகுதி நிலை ஏழு நுரையீரலினுடைய மேல் பகுதி அப்போ இந்த எல்லா பகுதியும் இந்த நுரையீரலுக்கு ஒரு இயக்கத்தை கொடுத்துட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த நுரையீரலுக்குள்ள காற்று சிற்றறைகள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் காற்று சிற்றறைகள் நம்ம நுரையீரலுக்குள்ளே இருக்கிறது இப்போ இந்த பயிற்சி நம்ம இந்த முறையில் கொடுத்த உடனே இந்த எல்லா காற்று சிற்றறைகளுக்கும் பிராணசக்தி சரியான முறையிலே உள்ளுக்குள்ளே செல்கிறது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் ஃபோல்டு பண்ணி ஃபோல்டு பண்ணி மடித்து 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 துணியை மடிக்கிற மாதிரி மடித்து அவ்வளவு சிறியதாக இறைவன் உள்ளுக்குள்ளே படைத்து வச்சுருக்கிறார் நமக்கு இந்த நம்மளுடைய நுரையரில் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன் இந்த நுரையீரலில் இப்போ நம்ம வெளியில் எடுக்கிறோன்னு வச்சுங்களேன் வெளியில் எடுத்து இந்த நுரையீரலில் இது சொன்னது கற்பனை ஆனால் உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நுரையீரல் அப்படியே ஒரு பெட்ஷீட் விற்கிற மாதிரி பிரித்தோன்னு வச்சுங்களேன் அந்த நுரையீரலினுடைய அளவு வந்து நானூற்றி முப்பத்தி ஆறு நம்ம நுரையீரலினுடைய அளவு கிட்டத்தட்ட ஒரு சென்ட் நிலம் நம்ம லங்ஸு யாருமே எனக்கு சொந்தமாக இடம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அவங்கவுங்க லங்ஸ்லையே அவங்கவுங்க வந்து ஒரு சென்ட்டு நிலத்தை அவங்கவுங்க வந்து வச்சுருக்கிறாங்க வாடகை வீட்டில் இருக்கிறேன்னு கூட சொல்ல முடியாது அந்த லங்ஸு மேலே நம்ம இப்படி நிற்கிறோம் இல்லையா அப்படி இதை மாதிரி நின்றுனா ஐநூறு பேர் நிற்கலாம் இந்த லங்ஸு மேலே அவ்வளவு பெரிய பரப்பளவுடையது இந்த லங்ஸு இந்த லங்ஸுக்கு இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை குரு அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள் இதில் இன்னொரு ரகசியமும் இருக்கிறது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சரக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சரக்கலை அப்படின்னு சொன்னால் சரம் என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா வளர்தல் அப்படின்னு அர்த்தம் நீண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க மனிதனுடைய ஆயுளை நீட்டிப்பதற்கு செய்யக்கூடிய ஒரு கலைக்கு பேர்தான் சரக்கலை அந்த சரக்கலைக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா நாடி சுத்தி பிராணாயாமம் வாசியோகம் இப்படி பல வகைகளில் வந்து சொல்லுவாங்க மகரிஷி நமக்கு வந்து அதிலெல்லாம் இல்லாத சில ரகசியங்களை இதில் சேர்த்து கொடுத்து இது ஒரு நவீன பிராணாயாமமாக நவீன சரக்கலையாக இந்த மூச்சு பயிற்சியை குரு அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இது நவீன நாடு சுத்தினும் நம்ம வந்து இந்த பயிற்சியை வந்து தற்காலத்திற்கு ஏற்ற முறையில் செய்யக்கூடிய ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இந்த சரக்கலையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தர்கள் சொல்லுவாங்க சரம் தெரிந்தவரிடம் சரசமாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் சரக்கலை தெரிஞ்சிருந்து இந்த மூச்சுக்கலை தெரிந்த ஒருத்தர்கிட்ட போய் நம்ம தேவையில்லாமல் ஒரு வாக்குவாதம் செய்தோன்னா அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அப்படியே பழிச்சிரும் அப்போ அதனால் வந்து சரம் தெரிந்தவர்களிடம் நம்ம போய் அதிகமான வாக்குவாதம் கூடாது அப்படின்னு வந்து சித்தர்கள் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள் ஒன்று இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா சரம் தெரிந்தவர் பரம் பார்ப்பார் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் இந்த சரக்கலை யார் ஒருவருக்கு தெரிகிறதோ அவர் எப்பொழுதும் பரத்தினோடு தொடர்பினை இருப்பார்கள் நம்ம எல்லாருமே எப்பொழுதுமே பரத்தினோடு தொடர்பை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் மற்றவர்களெல்லாம் வந்து உணர்ச்சி நிலையில் இருக்கிறதுனால அந்த பரத்தோடு இருக்கின்ற தொடர்பு நமக்கு தெரிவதில்லை இந்த பிராணாயம் இந்த மூச்சு பயிற்சி நம்ம மகரிஷி கொடுத்துருக்கிற நவீன பிராணாயாம பயிற்சி இது இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு இந்த பயிற்சி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உடல்னா ஒரு லேசான மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் உடம்புலாம் அப்படியே ஒரு பலூன் மாதிரி ஒரு ஊதினா மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் உடம்புல இருக்கிற பாரம்லாம் இறங்கினா மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் அப்படியே நம்ம வந்து ஒரு மெதக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த பயிற்சி முடித்தோடனே பார்த்திங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த சரக்கலையினுடைய ரகசியமே அப்போது இந்த பயிற்சி செய்பவர்கள் உணர்ச்சி நிலையிலிருந்து உணர்வு நிலைக்கு வந்துட்டு பரத்தோடு எப்பொழுதுமே ஒரு இணைப்பிலே இருப்பார்கள் அந்த பரத்தோடு இணைப்பிலே பொழுது என்ன கொடுக்கும் அவங்களுக்கு அதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அது வந்து எப்பொழுதுமே உணர்வு நிலை அல்லது விழிப்பு நிலையில் இவர்கள் இருப்பார்கள் அதுதான் அதனுடைய வந்து முக்கியமான ரகசியமே இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சியில் மிக முக்கியமானது மனித உடலிலே இருக்கின்ற தத்துவங்கள் தொண்ணூத்தாறு தத்துவங்கள்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்களிலே முப்பத்தி ஓரு தத்துவங்கள் மிக மிக முக்கியமானது முதல்ல இந்த தத்துவம் மூன்றாக பிரிகிறது ஐம்பத்தி ஒன்பது தத்துவங்கள் ஸ்தூல தத்துவங்களாகவும் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் சூக்கும தத்துவங்களாகவும் ஒரு தத்துவம் அதிசூக்கும தத்துவமாகவும் பிரிகிறது நம்ம உடம்பில் இந்த தொண்ணூத்தாறு அதில் முப்பத்தி ஒரு தத்துவங்கள் இந்த பிராணனை உடலிலே இயக்குவதற்கு முப்பத்தோரு தத்துவங்கள் மிக மிக முக்கியம் பிராணன் அபானன் சமானன் உதானன் வியானன் நாகன் கூர்மன் கிருகிரன் தேவதத்தன் தனஞ்சயன் இடகலை பிங்கலை சுடுமுனை சிகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கினி குகு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுக்தி ஆக்னா நிலம் நீர் நெருப்பு காற்று வின் இந்த முப்பத்தி ஒரு தத்துவங்கள் மிக 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 முக்கியம் இந்த முப்பத்தி ஒரு தத்துவம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அவர் உடலுக்குள்ள ரெண்டாக பிரியம் இந்த தச பிராணன் சொன்ன பாருங்கள் முதல்ல பிராணன்லேருந்து தனஞ்சயன் வரைக்கும் இது ஒரு பகுதி தச நாடிகள் ஆதாரங்களிலே துரியத்தை தவிர மற்ற ஆறு ஆதாரங்கள் துரியம் வந்து பரமாத்மா ஆறு ஆதாரங்கள் பஞ்சபூதங்கள் இந்த இருபத்தொன்று தனியாக பிரியம் இந்த இருபத்தி ஒன்று தான் இந்த தச வாயுக்கள் தச பிராணனுக்கு ஆற்றலை கொடுக்கும் நல்லா கவனிச்சுங்க இந்த இருபத்தொன்னும் கூட்டணி இது சேர்ந்து தான் இந்த தச வாயுக்களுக்கு ஆற்றலை கொடுக்கும் இந்த தச வாயுக்களுக்கு இந்த இருபத்தொன்னும் சேர்ந்து ஆற்றலை கொடுத்தால் ஒரு உடலுக்குள்ள முக்குற்றங்கள் நிகழாமல் பார்த்து கொள்ளும் முக்குற்றம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வாதம் பித்தம் கபம் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நம்ம உடலில் வந்து மனிதனுக்கு வருகின்ற வலி நோய் மரணம் இந்த மூணுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கும் இல்லைன்னா பித்தம் சம்பந்தப்பட்டது அதுவும் இல்லைன்னா கபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக தான் இருக்கும் அப்போ இந்த மூன்று நிலைகளில் தான் மனிதனுக்கு நோய் என்பது வருகிறது உடல் சார்ந்த நோய்கள் மனிதனுக்கு வருகிறது இந்த சரக்கலை என்று சொல்லுகின்ற இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியை நாம் சரியான முறையில் இந்த நிலையிலே ஆழ்ந்த மூச்சோடு குரு அவர்கள் கொடுத்துருக்கிற இந்த டெக்னிக்ஸோடு இந்த பயிற்சியை ஏழு நிலைகளை நம்ம செய்யும் பொழுது இந்த இருபத்தி ஓரு தத்துவங்கள் சீராக இயக்கம் பெற்று இந்த இருபத்தினும் ஒன்றாக சேர்ந்து இந்த தச வாயுக்களுக்கு ஆற்றலை கொடுக்கும் அப்போ இந்த வாயுக்களுக்கு இந்த ஆற்றலை கொடுத்துன்னு வச்சுக்க ஒரு உடம்பில் அப்போ அந்த உயரினுடைய ஓட்டம் ஒரு உடம்பில் அதில் முக்கியமாக அதில் வந்து நம்ம வந்து கைப்பயிற்சியில் முதல்லே பார்த்தோம் பிராணன் அப்பானன் சமானன் உதானன் வியானன் பிராணன் என்பது உயிர் அப்பானன் என்பது ஒரு உடலில் இருக்கின்ற கழிவுகளை வெளியேற்றுவது சிறுநீர் மலம் வித்துக்கழிவு சமானன் என்பது ஒரு உடலுக்குள்ளே இருக்கின்ற வெப்பநிலையை சமமாக வைத்துக்கொள்வது உதானன் என்பது உள்ளே அனுப்புகின்ற உணவுகளை திடம் திரவம் எதுவாக இருந்தாலும் சப்த மாற்றுவது வியானன் என்பது உச்சி முதல் பாதம் வரை உணர்வுகளை ஏற்படுத்துவது இந்த ஐந்தும் ஒரு உடல்ல இயங்கலை அப்படின்னு சொன்னால் மனிதனால் உயிர் வாழ முடியாது இந்த ஐந்தும் மிக மிக அவசியம் இதே மாதிரி தான் இந்த பிராணனோடு இணைந்தது இந்த இடகலை பிங்கலை சுடுமுனை இப்போ இந்த மூச்சு பயிற்சி நம்ம என்ன பண்ணோம் முப்பத்தைந்து பிராணாயாம பயிற்சிகள் நம்ம வந்து செய்திருக்கிறோம் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள் குறைஞ்சபட்சம் மூச்சை இழுக்கிறதுக்கு நம்ம ஒரு மூன்றுலேருந்து நான்கு வினாடிகள் எடுத்துக்கிறோம் மூச்சை வெளியில் விடுறதுக்கும் மூன்றுலேருந்து நான்கு வினாடிகள் எடுத்துக்கிறோம் அப்போ ஒரு தடவை மூச்சை இழுத்து விடுறதுக்கு எட்டு வினாடிகள் கிட்டத்தட்ட நல்லா டீப்பாக செய்யும் பொழுது ஐந்து தடவை செய்கிறோம் ஒரு ஒரு நிலையிலையும் அப்போ ஐந்து தடவை செய்யும் பொழுது நாற்பது வினாடிகள் ஒரு நிலையில் அதை மாதிரி நம்ம ஏழு நிலைகள் செய்கிறோம் அப்போ ஏழு இன்ட்டு நாற்பது வினாடிகள் இரநூத்தி எண்பது வினாடிகள் இந்த மூச்சு பயிற்சி நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம வந்து செய்கிறோம் நம்ம எல்லாருமே அப்போ இரநூத்தி எண்பது வினாடிகள் என்பது கிட்டத்தட்ட ஐந்து நிமிடங்கள் இந்த ஐந்து நிமிடங்களில் பார்த்திங்கன்னா உணர்வு நிலை நான் சொல்கிறது உணர்ச்சி நிலை கிடையாது உணர்ச்சி நிலையில் இருக்கின்ற மனிதர்கள் இந்த ஐந்து நிமிடத்தில் ஒரு நிமிடத்திற்கு இருபது மூச்சு விடுவாங்க குறைஞ்சபட்சம் பதினெட்டு மூச்சு அதிகபட்சம் இருபது மூச்சு விடுவாங்க அப்போ இருபது மூச்சு என்பது இந்த ஐந்து நிமிடத்தில் நூறு மூச்சு விடுவாங்க அவங்க உணர்வு நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதர் பதினைந்து மூச்சு விடுவார் ஒரு நிமிஷத்துக்கு அப்போது அவர் வந்து இந்த ஐந்து நிமிடத்தில் எழுபத்தஞ்சு மூச்சு விடுறார் உணர்வு நிலையில் எழுபத்தைந்து மூச்சு இந்த பயிற்சிக்கு எடுத்துக்கொண்ட நேரத்தில் உணர்ச்சி நிலையில் நூறு மூச்சு ஆனால் இந்த இடத்துல நம்ம சரக்கலை என்கின்ற இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியை நாம் செய்யும் பொழுது நம்ம மொத்தம் என்ன பண்ணுறோன்னா அந்த ஐந்து நிமிடத்தில் மொத்தமே நம்ம வந்து ஏழு இன்ட்டு ஐந்து முப்பத்தைந்து மூச்சு தான் இந்த இடத்துல நம்ம வந்து இழுத்து விட்டுருக்குறோம் பாருங்கப்பா இதுதான் அதிசயம் நூறு மூச்சு விடுற இடத்துல முப்பத்தஞ்சு மூச்சு தான் விட்டுருக்குறோம் அல்லது எழுபத்தஞ்சு மூச்சு விடுற இடத்துல முப்பத்தஞ்சு மூச்சு தான் விட்டுருக்குறோம் அப்போ எத்தனை மூச்சு நம்ம இந்த ஒரு பயிற்சியில் சேர்த்து வைக்கிறோன்னு பாருங்கள் அப்போது இந்த ஒரு பயிற்சியின் பொழுதே இன்னைக்கு நாம் இருந்து இவர் என்ன பண்ணியிருக்கோம் போது நாற்பது மூச்சு குறைஞ்சபட்சம் நம்ம வந்து சேர்த்து வச்சுருக்கிறோம் அப்போது இந்த மூச்சியை நம்ம எவ்வளவு கவளம் நம்ம வந்து மூச்சியை சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோவுக்குவளோ நமக்கு ஆயில் வந்து கூடுகிறது எவ்வளவு அவ்வளோ இந்த மூச்சியை நம்ம வந்து செலவு செய்கிறோமோ அவ்வளவுக்கேளோ ஆயில் வந்து நமக்கு வந்து குறைகிறது அப்போ இந்த பயிற்சியை நம்ம சரியான முறையில் நம்ம செய்யும் பொழுது இந்த முப்பத்தஞ்சு முறை இந்த மூச்சை நல்லா இந்த நிலையில் இழுத்து விட்டுட்ட உடனே இப்போ என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வந்து உணர்வு நிலையை நாள் முழுக்க அப்படியே சீராக இருக்க வைக்கும் இவருக்கு வந்து இந்த உணர்வு நிலையிலே இருக்க வைக்கும் ஒன்று ரெண்டாவதாக பிராணன் சீரான முறையில் இயங்கும் மூன்றாவதாக மனம் ஆல்ஃபா நிலையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கும் அதாவது பதினாலு சிபிஎஸ் சைக்கிள் பர் செகண்டு ஒரு வினாடிக்கு பதினாலு சுற்றுக்கு அதுக்கு கீழே தான் வந்து மனம் வந்து இயங்கி கொண்டிருக்கும் அப்போ ஆல்ஃபா நிலையில் இயங்கும் பொழுது மனமானது விழிப்பு நிலையில் விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருக்கும் இவ்வளவு நன்மைகள் இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியில் இருக்கிறது இதோடு மட்டுமில்லாமல் நுரையீரலுக்கும் மூக்குக்கும் இடையே இருக்கிற அந்த ப்ரீத்திங் பைப் லைனில் இருக்கிற அழுக்குகளை டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நுண் துகள்கள் அந்த ஃபாரின் பார்ட்டிக்கல் சொல்கிற பாருங்கள் அந்த பார்ட்டிகல்ஸை கூட வந்து இந்த பயிற்சியில் நம்மளால் வந்து வெளியே எடுத்து விட முடியும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த கைகளை வச்சுட்டு இப்படி அழுத்துறோம் இல்லையா ரெண்டு கைகளை எப்படி அழுத்துறோம் இல்லையா இது அழுத்தும் பொழுது இந்த கூம்பு வர்மம் இல்லாமல் இந்த இடத்துல வந்து திவளை காலம் அந்த திவளை காலத்தையும் நம்ம சேர்த்து அழுத்துகிறோம் அதோட காது வரைக்கும் அப்படி கை அப்படி எடுத்துகிட்டு போகும்பொழுது இந்த காதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பொய்கை காலம்னு ஒரு வர்மா பாயிட்டுருக்கு அதை அழுத்துறோம் அந்த கீழே பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து குற்றிவர்மம் இந்த குற்றி வர்மத்தை அழுத்துறோம் இந்த கீழே இருக்குது பாருங்கள் இது பாருங்கள் இப்போ காதில் மட்டும் பார்த்தீங்கன்னா பொய்கை காலம் சுண்ணாம்பு காலம் வர்மம் செவிக்குற்றி வர்மம் இந்த காதில் நாலு பாயிண்ட் இருக்குது கீழே தான் இன்னொரு பாயிண்ட் இருக்குது அது வந்து மசாஜ் பயிற்சியில் குரு அவர்கள் இணைப்பி கொடுக்குறார் இப்போ இந்த காது வரைக்கும் கையை எடுத்துகிட்டு போகும்பொழுது பாருங்கள் மல்டிப்பிள் அட்வான்டேஜஸ் பின்பக்கம் மட்டும் நம்ம அட்வான்டேஜஸ் இல்லை இந்த காது வரைக்கும் கையை வைக்கும் பொழுது காதில் இருக்கிற வர்மா பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து இயக்கம் பெறுகிறது அப்போ காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு அதுவும் இந்த பயிற்சியில் வந்து தீர்க்கப்படுகிறது இந்த காதை ஒட்டி வர வர்ம புள்ளிகள் வந்து தைராய்டு பிரச்சனை வராமல் பாதுகாக்கிறது தைராய்டு பிரச்சனை இருப்பவர்களுக்கு தைராய்டு லெவலை வந்து மெயின்டைன் அந்த ரெஃபரன்ஸ் ரேஞ்சுக்கு உள்ளே வைப்பதற்கு ஒரு உதவி செய்கிறது குரல் வயசாக வயசாக குரலினுடைய டோன் நமக்கு மாறும் இல்லையா அந்த டோன் மாறாமல் இருப்பதற்கு ஒரு அற்புதமான பயிற்சி இவ்வளவு நன்மைகள் இந்த நரம்பு நார் மூச்சு பயிற்சியில் இருக்கிறது இப்போ இந்த நன்மைகள் எல்லாம் இவ்வளோ வந்து இது பார்த்துருக்குறோம் இல்லையா நான் எதுக்கு சார் ஆயில் நான் வந்து இந்த பயிற்சியில் நான் வந்து கூட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்து எழலாம் ஏன்னா ஒரு உடலில் வந்து நுரையீரலும் இருதயமும் மிக மிக முக்கியம் நுரையீரல் இல்லாமல் இருதயம் இல்லை இருதயம் இல்லாமல் நுரையீரல் இல்லை இந்த ரெண்டும் அந்த அளவுக்கு ஒரு கூட்டணி இந்த காற்று மண்டலம் இந்த உடம்பில் இந்த காற்று மண்டலத்திற்கு இந்த பயிற்சியை நம்ம வந்து கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐந்திலே அளவு முறைன்னு குரு அவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா அந்த உணவிலே ஒரு ஒழுங்கு ஏற்படுகிறது அந்த உணவிலே ஒரு ஒழுங்கு ஏற்பட்டவுடன் அளவான உணவு நம்ம எடுத்துக்கொள்கிறோம் ஏன்னா இந்த பயிற்சியில் நம்ம வந்து காற்றை வந்து அதிகமாக வந்து கிரகிக்கிறோம் இப்போ நான் வந்து குறைஞ்சது வந்து நான்கு வினாடிகள் மூச்சு இழுக்கிறதுக்கும் விடுறதுக்கும் சொல்கிறோமோ உங்களால் வந்து எவ்வளோ நேரம் உங்கள் மூச்சை நல்லா டீப்பாக இழுக்க முடியுமோ எவ்வளோ நேரம் டீப்பாக வெளியில் முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்கள் இழுக்க இழுக்க உங்களுக்கு நல்லது ஒரே நாளில் செய்ய வேண்டாம் இதை வந்து படிப்படியாக படிப்படியாக நம்ம வந்து உயர்த்தி கொண்டு போக வேண்டும் அந்த நிலையில் போகும்பொழுது வீசிங் டஸ்ட் அலர்ஜி காசநோய் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெரிகார்டியம் இருதயம் மேல் உரை அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருதயத்துக்கு மேல் உரையில் இருக்கிற கொழுப்புகள் அந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நுரையீரலில் வந்து நீர் சேராமல் இருப்பதற்கு நம்ம ஏற்கனவே கால் பயிற்சியில் பார்த்தோம் பாருங்கள் முதல்ல சொன்னோம் இல்லையா மைட்ரல் வால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி ட்ராப்லர் வெயின் சிஸ்டம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நுரையீரலில் நோட்ஸ் வராமல் பாதுகாக்கின்ற பிரச்சனைகள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி இப்போ இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியை சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் நுரையீரல் தொற்று பிரச்சனை இருப்பவர்கள் சரியான முறையிலே செய்தால் அவங்க மட்டும் இன்னொரு தடவை கூட வந்து மாலையில் ஒரு முறை செய்யும் பொழுது இந்த ஒரு பயிற்சியை அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் சந்தித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அதி அற்புதமான அதி நவீன மருத்துவ தன்மைகள் கொண்ட பிரபஞ்ச ரகசியங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான பயிற்சி இந்த நரம்பு தசைனார் பயிற்சி இந்த நிலையிலே இந்த பயிற்சியை நம்ம வந்து செய்யும் பொழுது நமக்கு வந்து இவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது இப்போ இந்த பயிற்சியை நம்ம வந்து செய்யணுமா வாண்டாமான்றதை வந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுக்குறார் இந்த பயிற்சியினுடைய கடைசி நிலை கண்கள் இப்படி வச்சோம் இல்லையா இங்கே ஏன் இந்த இடத்துல மட்டும் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு பயிற்சியின் முடிவு இன்னொரு ஒரு பயிற்சியினுடைய ஆரம்பம் இப்போ அத பத்தி ஆரம்பத்தை பத்தி இப்ப சொல்ல போகிறோம் இந்த பாமிங் சொல்றோம் அந்த ஐ பார்மிங் எதுக்குன்னா நம்ம கண் மூச்சு பயிற்சி நம்ம செய்கிறோம் செஞ்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் அந்த கைகள் உள்ள ஆற்றலை நம்ம அந்த கை கண்களுக்கு கொடுக்குறோம் அந்த அப்படியே ஒரு ஒரு நிமிடம் இந்த ஐ பார்மிங் பண்ணும்போது கண்ணை சுத்தி வரக்கூடிய கருவளையும் நமக்கு வராது கண்கள் புத்துணர்ச்சி பெறும் ஏன்னா நம்ம அடுத்த பயிற்சி வந்து கண் பயிற்சி போக போறோம் அந்த கண் பயிற்சி பா சார்ந்த வர்மங்கள் கண் சார்ந்த வர்மங்கள் என்ன பண்றோம் நம்ம தயார் செய்கிறோம் கண் பயிற்சிக்காக வர்மம் வந்து வர்மம் இந்த இரண்டு புருவம் சந்திக்கிறோம் வர்மம் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மந்திர காலம்னு வர்மம் இருக்குது அந்த நம்ம கண்ணில் ஊழல் தள்ளு இல்லைங்களா அந்த இடம் எண்டில் இந்த நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா காம்போதிரி காலம்னு ஒரு வர்மம் இருக்குது இந்த சை பக்கவாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர காலம்னு சொல்லுவாங்க ரெண்டு கண்ல நட்சத்திர காலம்னு வர்மம் இருக்குது இந்த நெத்தி போட்டு பகுதியில் பார்த்திங்கன்னா அண்ணான் காலம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது வந்து வர்மம் இருக்குது இப்போ இத்தனை வர்மமும் என்னாதான் நம்ம கையை அப்படி க்ராஸ் பண்ணி வைக்கும்போது அது ஆக்டிவேட் ஆகும் பெறும் அது மட்டும் இல்லாமல் கையை அப்படி க்ராஸ் பண்ணி வைக்கும்போது இந்த நெத்தி பகுதியில் பார்த்திங்கன்னா பட்சி வர்மம் திலர்த்த காலம் பட்சி வர்மம் பட்சி நேர் வர்மம்னு சொல்லுவாங்க அது பெண்களுக்கு திலர்த்த காலம் பட்சி வர்மம் பட்சி நேர்வர்மம் அதாவது கரெக்டாக இந்த வகுடு எடுக்கிற இடம் வகிடு எடுக்கிற இடம்னு சொல்லுவாங்க இது வகிடு அல்ல சீமந்தம்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வச்சு ஒரு ஒரு நிமிடம் பொட்டுக்கின்ற பொட்டு வைக்கின்ற இடத்துல நம்ம ஒரு நிமிடம் இந்த ரெண்டு கையும் கிராஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வரும் இன்னைக்கு இந்த வகுடு எடுக்கிறதே ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு இப்போ இந்த வகிடில் பார்த்தீங்கன்னா சுமங்கலி பெண்கள் எப்போ பொட்டு வைப்பாங்க அங்கே திருமணத்தின் போது தான் கணவர் என்ன பண்ணுறாங்க பொட்டு வச்சு ஆரம்பித்து வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே பொட்டு இடணும் அப்படின்ற ஒரு வழக்கம் நம்முடைய பழக்கத்தில் இருந்தது அது எதற்காகனா திருமணமானதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கர்ப்பப்பை நல்லா திறந்து மூடுவதற்கு அந்த வாய் கர்ப்பப்பை வாய் திறந்து மூடுவதற்கும் தாம்பத்தியத்துக்கு குடும்ப வாழ்க்கைக்கு அவங்கள தயார் செய்கிறதுக்கும் தான் அது உபயோகப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரசவிக்கிற ஸ்டேஜில் இருக்க பெண்கள் அதாவது அதாவது ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அவங்க வந்து டெலிவரிக்காக வெயிட் பண்ணும்போது நல்லா அந்த குங்குமம் வைக்கும்போது ஒரு அழுத்தம் அவங்களே இப்படி கொடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும் குறிப்பாக சுக ஆகும் கர்ப்பப்பை நல்ல இணக்கமாக இருக்கும் கர்ப்பப்பை வந்து இந்த பிரசவத்துக்கு தயார் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இந்த இடத்துல நேர் வகுடு எடுக்கணும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம்னா சீமந்தம்னு ஒரு ஒரு முறையை நமக்கு சடங்க வச்சு அந்த நேரத்தில் முள்ளமன்றி முள்ளால் கீறி விட்டாங்கன்னு பழங்கால மருத்துவ முறைகளில் சொல்லப்படுது அது ஒன்பதாவது மாதம் டெலிவரிக்கு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் முடியாது சீமந்தம்னு வச்சு முள்ளமன்றி முள்ளால் என்ன பண்ணுவாங்க அப்படி கீறி விடுவாங்க நாலடவில் அந்த முள்ளமன்றி முள் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அதை வச்சு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல கீணி விடும்போது அந்த கர்ப்பப்பை வாய் நல்லா தந்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தது அதுக்கப்புறம் அது மர சீப்பு மர குச்சியாக மாறிச்சு இப்போ யாருமே என்ன பண்ணுறது இல்லை அந்த வகிடு சீமந்தம் சொல்லக்கூடிய பிரச்சனையே இல்லை யாருமே எடுக்கிறதே இல்லை எல்லாரும் அப்படியே தலையை அப்படியே வர்றோம் சீப்பு வச்சு அந்த இடத்துல எடுக்கிறதுல அப்போ அந்த சீப்பு வச்சு நம்ம நேர்வகை எடுக்கும்போது கர்ப்பப்பை நல்லா ஆக்டிவேட் ஆகும் கர்ப்பப்பை நல்லா விரிந்து சுருங்கி கொடுக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் கர்ப்பப்பை வாய் திறப்பதற்காக தான் அதனால தான் என்ன சொல்கிறாங்க திருமணமான பெண்கள் தான் அங்கே பொட்டு வைக்கணும் திருமணமாகாதவங்க அந்த இடத்துல பொட்டு வைக்கக்கூடாதுன்ற ஏன்னா அங்கே தினமும் அவங்க பொட்டு வைக்கும்போது அந்த கர்ப்பப்பை வாய் திறக்கிறதுக்கு சீக்கிரம் திறந்து மூடுற வாய்ப்புகள் இருக்குன்றதால சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு பயிற்சியின் முடிவு ஓ இன்னொரு பயிற்சி ஆரம்பமாக இருக்கும் சாமிஜியோடய பயிற்சி இப்போ கைப்பயிற்சி மு கடை கடைசியாக கால் பயிற்சி நம்ம காலில் முட்டி பிடிச்சி சுற்றணும் அடுத்தது கால் பயிற்சி கால் பயிற்சியில் கிட்னி மசாஜ் பண்ணணும் நரம்பு தசினார் மூச்சு பயிற்சி வஜ்ராசனத்தில் உட்காந்து செய்யக்கூடிய நிலை இப்போ கடைசியாக ஐ ஃபார்மிங் பண்ணாங்க இப்போ அடுத்தது கண் பயிற்சி இப்போ அவ்வளோ நன்மைகள் இருக்குது நம்மளுடைய அருள் தந்தை அவர்களுடைய மூச்சு பயிற்சி இல்லைங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இப்போ பாருங்கள் இப்போது ஒரு பயிற்சியின் முடிவு அடுத்த பயிற்சியின் ஆரம்பம் சொல்லும் பொழுதே எவ்வளவு விஷயங்கள் குரு அவர்கள் இப்படி நுணுக்கமாக பார்த்து ஆழ்ந்து ஆராய்ந்து இந்த பயிற்சிகளை குரு அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் மறுபடியும் கடைசியாக சொல்கிறோம் இந்த பயிற்சி வந்து மனிதனுடைய ஆயுளை நீட்டிக்கக்கூடிய சரக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி தான் நம்முடைய பயிற்சி நவீன காலத்திற்கு ஏற்றபடி இந்த பயிற்சியை குரு அவர்கள் கொடுத்திருக்கின்ற முறையிலே நாம் செய்யும் பொழுது நிச்சயமாக இந்த பயிற்சியை நாம் செய்தால் உடற்பயிற்சி செய்யும் பொழுதே இந்த பயிற்சியும் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆயுள் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா சராசரி ஆயுள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தைந்து வயது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் சராசரியாக ஒரு மனிதருக்கு இந்தியாவில் அப்படின்னு வச்சுங்களேன் இப்போ இது போன்ற சரக்கலை பயிற்சி நம்முடைய நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியை மட்டும் ஒரு மனிதர் சரியான முறையில் செய்தார் அவருடைய ஆயுள் இந்த இப்போ நம்ம அந்த கால்குலேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா இந்த கணக்குப்படி பார்த்தாலே சரியான முறையில் செய்பவர்களுக்கு இருபத்தைந்து வயதில் இருக்கின்ற ஒருவர் இந்த பயிற்சியை தினமும் சரியான முறையில் செய்தால் குறைஞ்சபட்சம் பதினெட்டு ஆண்டுகள் முதல் இருபது ஆண்டுகள் வரை அவர்களுடைய ஆயுளை நீட்டித்து கொள்ளக்கூடிய அற்புதமான பயிற்சி இப்போ முப்பது வயசில் இருக்கிறவங்க செய்தால் ஒரு பதினைந்து ஆண்டுகள் ஆயில் நீட்டிக்கலாம் முப்பத்தைந்து வயதில் இருக்கிற செய்தவங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆயில் நீட்டிக்கும் நாற்பது வயதில் இருக்கிறவங்க செய்தாங்கன்னா பத்து ஆண்டுகள் ஆயில் நீட்டிக்கும் இப்படியே கணக்கு பார்த்திங்கன்னா எழுபது வயசில் இருக்கிறவங்க கூட இந்த பயிற்சியை செய்யும் பொழுது குறைந்தபட்சம் இந்த உள் உறுப்புகள் இருக்குது பாருங்கள் இந்த உள் உறுப்புகளுடைய ஆயுளை குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளாவது நீட்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சிதான் இந்த நரம்பு நார் மூச்சு பயிற்சி பயிற்சி பண்ணுறவங்களுக்கே நம்ம நுரையீரல் எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ண பார்த்தோன்னா இருபதுலேருந்து முப்பது சதவிகிதம் வந்து அவங்களுக்கு பொல்யூட்டடாக இருக்குது இப்போ பயிற்சி செய்யாதவங்க பாருங்கள் இன்றைக்கி இந்த கொரோனா தொற்றால் இதனால் வருது தொற்றுனால தான் பாதிப்புனால தான் வருது நுரையீரல் சுருங்கி போகிறது சரியான மூச்சு சுவாசிக்கிறதுல மேல் மூச்சு மட்டும் விடுறது ஓவர் வெயிட் முதல் வெயிட் லாஸ் ஆகுன்னா என்ன பயிற்சி செய்யணும்னு கேட்குறாங்க மூச்சு பயிற்சி அவங்க வந்து முறையாக செஞ்சாலே அவங்க எடையை வந்து எளி எளிதாக குறைக்க முடியும் ஏன்னா நல்ல மூச்சு பயிற்சி பிராணசக்தி நல்லா உள்ளே போனாலே எடை குறையும் உள்ள இருக்க தேவையில்லாத கொழுப்புகள் கூட கரையப்படும் அதனால வந்து மூச்சு பயிற்சி ரொம்ப ஒரு அற்புதமான பயிற்சி நம்ம மூச்சு பயிற்சின்னு சாமிஜி சொல்கிறாங்க நரம்பு தசினார் மூச்சு பயிற்சின்னு சொல்லும்போது நமக்கு அடிவயிற்று பிரச்சனைகளை தீர்ப்ப தீர்க்குது கர்ப்பப்பை பிரச்சனையை தீர்க்குது டைஜஷன் சிஸ்டம் ஜீரண சக்தியை நல்லா ஊக்குவிக்குது பாருங்கள் வஜ்ரசனத்தில் உட்காந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் கண்களில் ஹார்ட் ஹார்ட்டுக்கு ஹார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறோம் நம்ம அந்த ரெண்டு கைகளை வ இடது கை உள்ள வலது கை மேலே வச்சு அழுத்தும் போது ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த வர்ம புள்ளிகள் இயக்கம் தரக்கூடிய ஆற்றல் தரக்கூடிய வர்ம புள்ளிகளை ஆக்டிவேட் பண்ணுது கண்களை கடைசியாக மூடும்போது பெண்களுக்கு கர்ப்பப்பை கண் சார்ந்த வர்மங்களையும் அதை இயக்குவது இப்போ எப்பேற்பட்ட பயிற்சி பாருங்க இது வந்து எளிய முறை உடற்பயிற்சியா உண்மையாகவே இதெல்லாம் வந்து எளிய முறைன்னு சாமிஜி ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ஆனால் வந்து இது வந்து ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி இது அருள் தந்தையின் கொடைன்னு தான் நம்ம சொல்லணும் வாழ்க்கை வளம்புட அன்பானவர்களே நம்ம இதுவரைக்கும் இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சிங்கிற ஒரு பிரபஞ்ச ரகசியம் குரு அவர்கள் கொடுத்துருக்கிறார் அந்த ரகசியத்தை நம்ம பார்த்தோம் அடுத்த பகுதியில் நம்ம வந்து மகரிஷி அவர்கள் கொடுத்துருக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி மனிதனுடைய உடலில் இருக்கின்ற மொத்த நரம்புகளுடைய எண்ணிக்கை நம்ம சொல்ற எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள்னு அதில் முப்பது சதவிகிதம் நரம்புகளை இயக்கக்கூடிய முப்பது சதவீதம் நரம்புகளோடு தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கண் பயிற்சி என்கின்ற பயிற்சியை நம்ம அடுத்த பகுதியிலே பார்க்கப் போகின்றோம் இந்த நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சியை நாம் தினமும் செய்து நம்முடைய ஆயுளை நீட்டித்துக் கொள்வோம் என்று கூறி இந்த பகுதியை இன்று நாம் நிறைவு செய்கின்றோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்